அலோகேஷன் பிஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து நோபடி வே அப் டு எக்ஸ்ப்ளோரேஷன் ஹீரோன்ற சீரிஸோட எபிசோட் 10 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் கனி ஆல்ல வச்சுங்க. அப்போ தான் நான் போற வெடியெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தா அது எனக்கு போதும். என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணதுனால ஸ்கிப் பண்ண பாப்பீங்க நம்புறேன். சரிங்க, ரொம்ப காதுகுள்ள போலாமா? இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்த காமிக்கிறாங்க. ஒரு கார்டு கேம் விளையாடுற கடை உள்ள மீகாவும் உட்காந்து இருக்க. ஹலோ மீகோ, டேய் இந்த பிளேயரோட நேம் கியூவின். சரி கியூவின், என்னடா வேணும் உனக்கு? இந்த ஷாப்போட சாம்பியனுக்கு நான் பேட்டில் விளையாடணும்னு ஆசைப்படுறேன் உங்க கூட. இது கியூவின் கூட விளையாடுறியா? எத்தனை முறை தோத்தாலும் உனக்கு புத்தியே வராதுறான். அசுவா சேலஞ்ச் பண்ணி தோத்துறான். திரும்பிய பாடத்தை கத்துக்கு போறான். நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? ஏன்னா ஃபார்மர் ஷாப் சாம்பியனே நம்மளோட கியூவின். அவங்க தான் எப்பவுமே தோக்க மாட்டாங்க. தோத்துடா அப்படின்னு அவ்வளவு சொல்ல. என்னது, நான் தோத்துறேன், திரும்பி விளையாடுறேன். இல்ல இல்ல, உன்னோட டைட்டை தான் நீ வேஸ்ட் பண்ற. இல்ல எனக்கு டைம் இருக்கு, நான் வேஸ்ட் பண்ணல. ஒரு பிளேயரா நீங்க என் கூட இப்ப விளையாடி ஆகணும். என ரேக் கார்டுல உங்ககிட்ட இருக்கு நிறைய. அப்கோர்ஸ் அப்படின்றது சொல்ல முடியாது. அதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வாங்குது. நீ மட்டும் ஒண்ணு திறமையா இருந்தா என்ன ஜெயிச்சிடலாம்டா. ஜெயிச்சா அது வேணா நீ வாங்கியோ. அப்ப அவனும் தயங்க. அதுக்கப்புறம் அந்த இருந்து அவனும் கிளம்ப. ரொம்ப போர் அடிக்குது, பண்ணாவே போக மாட்டேங்குது லைஃபே அப்படின்னு இவ்வளவு யோசிச்சிருக்க. அந்த டைம்ல இக்காரினும் மீக கிட்ட வந்து நான் உங்க கூட பேட்டில் போடலாம்னு ஆசைப்படுறேன் குயின். அவ்வளவு சாக்காவே. அதுக்கப்புறம் டஞ்சனோட ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்து காமிக்க. பெட்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து இருக்காங்க இக்காரினும். இப்ப இது இப்ப நடக்கிறது எல்லாமே பிரசன்ட்ல தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. மீகோ ஃபீல் பண்ணாத, டாக்டர் சொல்லிட்டாங்களே அப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா ஷாப்பிங் போறது என்ன, டிரஸ் வாங்குறது என்ன, அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு கேம்ஸ் விளையாடி ஜாலியா இருக்கிறது என்ன, அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்லாம் வரவும் அதுலயும் போய் இவங்க கலந்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் கலந்துக்கலாமா? கண்டிப்பா. கேமுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இவங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்டுக்கு போயிட்டு அவங்களும் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொருத்தர்கிட்ட ஜெயிச்சு பைனலா ரெண்டு பேரும் சேர்ந்து கோப்பையை தட்டி படிக்கிறாங்க. ஏ இதை நான் மறக்கவே மாட்டேன், ஜாலியா இருக்கல. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அப்படியே அந்த இடத்துல மயக்கப்பட்டு கீழே விட. அப்பதான் மத முறையா இவளுக்கு இப்படி வருது. இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பலன் உடம்புல, அதோட ஹாஸ்பிட்டல் கொண்டு போகவும் ஹிகாரின் என்னாச்சு என்னாச்சுன்னு இவங்களும் கேட்க, என்ன மன்னிச்சுடு மீகோ, நான் உங்ககிட்ட சொல்லிருக்கணும். என்ன சொல்லிருக்கணும்? கூடிய சீக்கிரமே நானு அப்படின்னு அவங்களும் சொல்ல ஐசியூல எடுத்துன்னு போய் அட்மிட் பண்றாங்க. அவ என்ன சொல்ல வந்தா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இவங்களோட பேரண்ட்ஸும் வர. மீகோ எங்க இக்காரின்? ஐசியூல சேர்த்திருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ண. இதை பார்த்து அவங்க அப்பாவும், மீகோ உங்ககிட்ட ஒரு விஷயத்த நாங்க சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்ப பிரசன்ட்ல ஹீரோவும், அப்பனா உனக்கு ஹிகாரினோட உடம்பு சரியில்லாதது காரணம் என்னன்னு தெரியுமா? என்னது? ஐரியோ வேணடா இப்ப கேக்குற நிலைமையில அவ இல்ல. சாரிப்பா என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவே பார்த்தா எந்த இடத்துக்கு வந்துட்டு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னது, குணமாக்க முடியாது அவளோட நோய? ஹிகாரியோட கண்டிஷன் பார்க்கும் போது அவளோட டோட்டல் ஆர்கனும் ஃபெயிலியர் ஆகல டைம்ல தான் இருக்கும். அதுவும் எந்த நிமிஷம் வேணாலும். ஈவன் மாடர்ன் மெடிசனால கூட இது குணப்படுத்த முடியாது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷத்தோட நியூ இயரை கூட அவளால பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்ப இருக்கிற நிலைமையை வச்சு பார்க்கும் போது. இதை கேட்டு இவங்களும் ஃபீல் பண்ண. ஹீரோவும், அவளோட நிலைமை அவளுக்கே தெரியுமா? கண்டிப்பா அவளுக்கே தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் உங்க கூட பழகினிருக்கா. நான் அவகிட்ட சொன்னேன் உங்ககிட்ட இந்த விஷயம் எல்லாம் சொல்லிடுன்னு. ஆனா அவ கேட்காம உங்க கூட பழகிட்டு கட்டாயமா நான் ஒரு நாள் சொல்லுவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். ஆனா எங்க கூட அவ நல்லா எனர்ஜிட்டிக்கா தானே வந்தா. அவ வந்திருக்கா, ஆனா சூழ்நிலை அவளை மாத்திடுச்சு. டஞ்சன்ல நம்ம அந்த இடத்துல மான்ஸ்டர் அழிச்சு நிற்கும் போது நிறைய
ஸ்டாமினாவை அதுலயே செலவு பண்ணிட்டான். அதனாலதான் இதோட விளைவா இப்படி ஆயிடுச்சு அவளுக்கு. இதை கேட்டா அவங்க அப்பாவும் இதை டென்ஷனா, ஆஹா உண்மையை சொல்லிட்டுமே அவரும் கொஞ்சம் ஃபீல் பண்ண, இவங்களும் எங்களை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சோம், ஆனா இக்காரிக்கு ரொம்ப பிடிக்கும்னாலதான் நாங்க இதை மறைச்சிட்டோம். அப்பன்னா நீங்க சாட்டர்டே அண்ட் சண்டேல டென்ஷன் தான் இந்த வந்து எக்ஸ்பிளோர் பண்ணிருக்கீங்களா, என்ன மன்னிச்சிருங்கன்னு இவங்க மன்னிப்பு கேட்டுருக்கேன். மன்னிப்பெல்லாம் உனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லமா, எனக்கு கண்டிப்பா நீ இக்காரி எனக்கு தேவை. இரவும் எவ்வளவு ரிஸ்க் இருக்கிற பொண்ணு எதுக்காக டென்ஷன்ல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா, உனக்கு எதுனா தெரியுமா? அது ரீசன் என்னன்னா, இக்காரி தான் கூட ஒரு நாள் விளையாடும் போது இவங்க போனை வச்சு நோண்டி இருப்பாங்க, அதுல அவங்கள யோசிக்கிறாங்க டஞ்சன்ல தான் வெரி வெரி ரேரான மெடிசன்ஸ் எல்லாமே கிடைக்கும், அதுவும் அந்த டஞ்சன்ல. ஆனா அந்த மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாமே பிளாக் மார்க்கெட்ல தான் அதிகப்படியா விற்கிறாங்க. அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லியன் என்ன கிட்ட இருக்கு. அந்த மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஆனா அந்த அளவுக்கு போற லெவலுக்கு என்கிட்ட காசெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அது தப்பான வழியில நம்ம வாங்குற மாதிரி இருக்கும், அதனாலதான் நான் அந்த சைடு சூஸ் பண்ணல. இப்ப போன்ல ஒண்ணு சர்ச் பண்ணி கீழே போகும்போது எலக்ஸரா, அதாவது சோலர் லெவலிங்ல வர மாதிரி தான், எலக்ஸரா லைஃப்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கும், அந்த ஃபார்ம்ல தேடிதான் ஹீரோவும் அதுல போயிருப்பான், அதுவும் அவங்க அம்மாவை குணப்படுத்துறதுக்கு. அந்த மாதிரி எதுலயும் அதே எலக்ஸர் ஆஃப் மெடிசன் தான். என்னது எலக்ஸரா, இல்ல இல்ல ஒண்ணு இல்ல, ஏய் ஒழுங்கா காட்டுப்பா என்னது, இல்ல எலக்ஸர் ஆஃப் லைஃப் டஞ்சன்ல நல்லாவே தெரியுது, அந்த மருந்து வந்து டஞ்சன்ல தான் கிடைக்கும், நம்ம வேணா ஏன் டஞ்சனை போய் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது, அந்த எலக்ஸர் ஆஃப் லைஃப்னு கிடையாது, நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம் நம்ம ரெண்டு பேர் மட்டும். அப்படி இப்படி நம்ம சொன்னா பேசி இவங்க ரெண்டு பேரும் கடைசியில ஒத்து போயிருங்க, அதை தேடி போறதுக்காக. கவலைப்படாத, கண்டிப்பா அந்த எலக்ஸரை கண்டுபிடிச்சு ஒன்னு நம்ம குணப்படுத்துறோம், என்ன நடந்தாலும் சரி நீ என் கூட இரு போதும், அதுவே எனக்கு பிரசன்ட்ல இதுக்காக தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம், அதை தேடிதான் நான் உங்க கூட டஞ்சன்ல எக்ஸ்பிளோர் பண்ணிருந்தேன். அப்படியா, ஆனா இப்ப இருக்கிற நிலைமை பார்க்கும்போது இது வரைக்குமே நம்ம அதை கண்டுபிடிக்கல, எனக்கு அதுதான் ரொம்ப கவலையா இருக்கு, என்ன மன்னிச்சிடுங்க ஹிக்காரியின் ஃபாதர், உங்ககிட்ட நான் அந்த விஷயத்தை சொல்லாததுக்கு நான் மன்னிச்சிருமா, உன்னு உன் மேல எந்த தப்பும் கிடையாது, இதெல்லாம் என்னோட பொண்ணுக்காக தான் நீ பண்ண, நல்லாவே தெரியுது. கவலைப்படாதீங்க, எப்படியாச்சும் அந்த எலக்ஸர் ஆஃப் லைஃப் நான் கண்டுபிடிச்சு உங்களுக்காக உங்களோட பொண்ணை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். அப்ப ஹீரோவும் இதே மாதிரியான நிகழ்வை யோசிச்சு பாக்குறான், வேற ஒருத்தரை பார்த்த மாதிரி. ஆமா எல்லாரோட லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரதா செய்யும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கிளம்ப மேக்கப்பும் சரி, அடுத்தது என்ன பண்ண போறோம், வேற என்ன அடுத்ததான் அந்த எலக்ஸர் ஆஃப் லைஃப்ன்ற ஒரு விஷயத்தை விளம்ப டஞ்சன்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிப்போம். ஃபீல் பண்ணது அவளுக்கு ஒன்னும் ஆகாது. இதை கேட்ட மீக்கோக்கு ஐரி நீ எப்படி சொல்ற, ஹீரோவோ நானும் இங்க இருக்கேன் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க அதை பேண்டு பிடிச்சி இல்லாம இவ்வளவு குணப்படுத்துறோம். அதுக்கப்புறம் அவங்களும் அந்த இடத்துல கிளம்ப இப்ப டஞ்சன்ல வந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா மணல் எல்லாம் கொட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு, ஒரு பாலைவன மாதிரி காட்சி அளிக்குது, மான்சஸும் பார்த்தா ஒட்டக மாதிரியான மான்சஸ் வர, ஹீரோவும் பாட ஆரம்பி செல்ஃபி. அதுக்கப்புறம் அவங்களும் பாட ஆரம்பிக்க இவங்க எல்லாத்துக்கும் மேஜிக் எல்லாம் பூஸ்ட் அப் ஆகி போய் அட்டாக் பண்ண போறாங்க. சரி மீக்கோ ஐடி நீங்க பேருக்கு வாங்க நம்ம போய் ஃபைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி போலான்னு பாக்க, அந்த டைம்ல நம்ம டெவில் சர்வன்டும் நான் போய் ஃபைட் பண்ண உங்களுக்காக அப்படின்ற மாதிரி முன்னாடி வரேன். நீ போறியா? ஆமா அவன் சொல்றது சரிதான் கைட்டோ, நீ கம்மன் இங்கே இரு. என்ன ஏன் பின்ன என்ன, அவ எங்களோட ஃப்ரெண்டும் தானே, அவங்களுக்காக நாங்களும் இந்த இடத்துல ஃபைட் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த மான்சஸ் வர இவங்க ரெடி ஆகிட்டு அது கூட ஃபைட் பண்ண போக, மீக்கோ ஸ்னாச்சை வச்சு அட்டாக் பண்ணுவோம், இன்னொரு பக்கம் ஐரியோ அவங்களோட பிளேட பயன்படுத்தி அட்டாக் பண்ண, இந்த இடத்துல டெவிலும் அதை ஈஸியா கொண்டுறோம். மை லார்ட் இந்த இடத்துல இந்த மேஜிக் கோர் மட்டும் தான் கிடைச்சது. ஆமா ஆமா எலக்ஸர் ஆஃப் லைஃப் எங்க இருக்குன்னு தெரியலையே, கண்டிப்பா அது இங்க இருக்காது நினைக்கிறேன், ஒண்ணு உள்ள போனாதான் நமக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். ஆமா ஆனா அந்த அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா, இக்கரணி எங்க கூட இப்படி இருந்தா அப்படின்னு இன்னொரு பக்கம் லாஜரி அவர் நினைச்சு பாக்குறா. செல்ஃபியும் அவங்க நல்லபடியா குணமாகணும், கண்டிப்பா நம்ம விட்டுறக்கூடாது, சரியா சொன்னேன். ஆனா மண்டை காயுதுப்பா, அந்த எலக்ஸர் ஆஃப் லைஃப் எங்கதான் இருக்கும், பேசாம நீங்க வேணா இங்க ரெஸ்ட் எடுங்க, அங்க போயிட்டு தேடி எடுத்துட்டு வரோம். மேலாடு இருக்கு நான் உள்ள போறேன், நீங்க எது கஷ்ட போறீங்க, அப்போ ஒரு நிமிஷம் இருங்க ஏதோ ஒண்ணு நம்மளை நோக்கி வருது, மச்சான் கீழே பாக்கணும் சொல்லிட்டு செல்ஃபியும் சொல்ல. அந்த இடத்துல பார்த்தா ஒரு சாண்ட் மான்ஸ்டர் வந்திருக்கு. இதை பாக்கும்போது பழைய படத்துல எதுலயும் ஒண்ணு ஹாலிவுட் மூவில பாத்துருப்பேன், அந்த ஞாபகம் தான் வருது. டெவிலும் இது சாண்ட் பாம் லாசரியாவும், ஆஹா இப்போ உன்னோட பவர் ஆக்டிவேட் பண்றோம், நான் திரும்பி பலசாலி ஆகிட்டு உன்னை வந்து காப்பாத்துறேன். ஆனா செல்ஃபியும் லூசி இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா மான்ஸ்டர் அந்த மான்ஸ்டர் அப்படி பிடிச்சி வச்சிருக்கு, கண்டிப்பா நம்ம அட்டாக் பண்ணா அவருக்கு அடிப்படும். ஆமால மீக்கோவும் அவங்களோட பவரை பயன்படுத்தி அதை இலூஷனால மாட்ட வைக்க, அது இப்ப திணறது, இதுதான் நல்ல வாய்ப்பு, வாங்க போட்டுதலும் சொல்லிட்டு கும்பல போயிட்டு போட்டுதலாம் சொல்லிட்டு லாசரியாவும் சொல்ல. ஆனா பார்த்தாலும் டெவிலும் போயிட்டு ஒரே ஒரு அடி தான் பீஸ் பீஸா கட் பண்ணிடறான். நான் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு இருக்கேன் அப்படி நீ ஒன்னு ஹீரோ பார்க்க ஹீரோ ஹாப்பியாவ லாசரியாவும் கவுன் அடி நான் போலன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டேடா, என்ன இதுல தப்பா போச்சு, சரி சரி இது சண்டை போடுற நேரம் கிடையாது, அப்புறம் ரொம்ப நன்றிடா. எல்லாருமே வந்து நிக்கும் போது ஹிக்காரினும் என்னது இன்னைக்கு டஞ்சன் போயிட்டு வந்தீங்களா, கைட்டோ இப்படி பண்ணனும், சூப்பரே நல்லா தான் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா நான் ஸ்னாச் பயன்படுத்த தெரியுமா, எல்லாருமே சூப்பரா பண்ணல ஐரி. ஆமா ஆமா ஆனா என்னால தான் வர முடியல, நான் இருந்திருந்தேன்னா உங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணிருக்கலாம், குணமாயிட்டா கண்டிப்பா நான் வந்துருவேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவ்வளவு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் இதெல்லாம் கேட்ட மீக்கோ வெளியில வந்து இப்ப அழுதுன்னு இருக்கான், ஏன்னா ஃப்ரெண்டுக்காக அந்த இடத்துல போய் எலக்ஸர் ஆஃப் அந்த மெடிசனை தேடி தான் போயிருப்பாங்க. ஆனா இவகிட்ட போய் சொல்லி இவ்வளவு பார்த்த இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற முடிவுலதான் இருக்க மாதிரி சொல்லவும், பாரு இந்த நிலைமையில நமக்கு உதவும் நினைக்கிறேன் சொல்லிட்டு அழுவான். இரவும் ஆறுதல் சொல்றான், மீக்கோ இது நினைச்சு அழுதுனே இந்த அழுதுனே இருக்கிறதான், நம்ம எப்படியாச்சும் கூட சீக்கிரம் அந்த எலக்ஸர் ஆஃப் மெடிசனை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஐரியும் சரி போயிட்டு வரேன் கைட்டோ, அவளை எப்படியாச்சும் அழுது நிறுத்தணும், அவளே அழுது நின்றுடுவா, நீ கவலைப்படாத, ஆறுதல் சொல்ற மாதிரி யாருன்னா வந்தா தான் கரெக்டா இருக்கும். அப்ப ஹீரோவும் யோசிச்சு பாக்குறோம் பிளாஷ்பேக்ல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கிளம்புவோம், நம்ம கட்சாக்கையும் கால் பண்றான், ஆ கைடோ எப்படி இருக்கா இக்காரின், ஆ இப்ப பரவாயில்லப்பா நல்லா தான் இருக்கான், உண்மையிலேயே நான் பிளாஷ்பேக்ல பார்த்து அந்த ஆளு அழுதுன்றது கட்சுராக்கி தான், கட்சுராக்கி பார்த்து அழுது நிற்கும் போது அவங்க அப்பா நினைச்சுதான் அவ ஃபீல் பண்றான், எப்பதான் வருவீங்கன்னு அவரும் ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. இது எல்லாமே ஹீரோ ஒரு பக்கம் நின்று பார்த்து இருந்திருக்கான், ஏய் என்னடா ஜி கைடோ, ஆ ஒண்ணு இல்லப்பா நல்லா தான் இருக்கா, சரி நான் வீட்டுக்கு தான் வரேன் என்ன வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் விடக்கூடாது, எப்படியாச்சும் அந்த எலக்ஸர் ஆஃப் கண்டுபிடிச்சு ஆகணும், அதனால நான் டஞ்சனுக்கு போறேன் சொல்லிட்டு திரும்பி டஞ்சன் வந்திருக்கான். இப்ப இவனும் வந்து இருக்க இவங்க மூணு பேருமே சமன் பண்ணி கூட கூட்டணும் போறான், எதனா ஆபத்து வந்து தடுக்கிறதுக்காக. மாஸ்டர் உஷாரா வாங்க சாண்ட் வாங்கலாம் இருக்கும், ஆஹா இழுத்துன்னு போதே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கு,
பார்த்தா மணல் போதகுழி மாதிரி இருக்கு. அதுல இவங்களை சரிக்கணும் போக நடுவில் என்ன மாதிரி நீரோவும் பார்க்க அதுல இருந்து பார்த்தா பெரிய மான்சர் இவங்களை அட்டாக் பண்ண வருது. இவங்களால பார்த்து சாகவே ஹீரோவை யோசிக்கிறான், கண்டிப்பா கட்சுராகியோட அப்பா மாதிரி நான் இந்த இடத்துல ஒரு ஹீரோவா தான் செயல்பட்டு எப்படியாச்சும் இக்காரியோட உடம்பு நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோவும் ஃபைட்டுக்கு தயாரா இருக்கா. அதோட இந்த இதுல இந்த விதத்தில் முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமல சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோ எல்லாரும் பிடிச்சிக்கணும், பிடிச்சிருந்த விலைக்கு அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க விலைக்கு நீ ஆன்லைன் வச்சுங்க, அப்போ நான் போற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த விதத்தில் வழக்கம் போல வேலை உள்ள இருக்கும் பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல மேஜிக்கை வச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் டிலே பண்ணாம போட்டுருவேன். டிலே ஆகிறதுக்கான காரணம் எனக்கு ஒரு சில பர்சனல் வேலைகள் இருக்கும், என்னோட பழைய சப்ஸ்கிரைபர்களுக்கு அவங்களுக்கு தெரியும், புதுசாக அவங்களுக்கு சொல்லிடுறேன். அதனால மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்லாம் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்க. சரிங்க ரொம்ப இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.